அதனோட ஒரு நம்ம வைஃப் எந்த பக்கமும் வழி விட மாட்டீங்க போங்கடா இல்ல இல்ல உள்ள விழுந்திருக்கோம் அங்கிட்டு போ அங்கிட்டு போ பார்சல் வந்துகிட்டே இருக்கு கொரியர் காரங்க என்ன சிரிக்காம் வீட்டுல என்ன ஏச்சி அசாதிரமா என்ன பிடிச்சாவா ஹே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அமேசான்ல இருந்து ஒரு பெரிய பொட்டி வந்திருக்கு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட் வேக்யூம் கிளீனர் இருக்கு யூஸ்வலா தமிழ்ல அதிகமா கவர் பண்ணாத ஒரு ப்ராடக்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீட்டை பெருக்கி தொடச்சு அதுவே போய் சார்ஜ் போட்டுக்கிறோமா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கேட்கறப்பே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ப்ராடக்ட் ஓபன் பண்ணி எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்ட போறேன் பாக்கலாமா ஓபன் பண்றா கொஞ்ச நேரம் ஓரமாக்காது பாத்துட்டு போயிருந்தே கத்தி உடஞ்சிட போதுடா ஏ இறா பொட்டியை தவிர எல்லாத்தையும் எடுக்கிறீரா இல்ல இல்ல உள்ள விழுந்திருக்கும் சோ இவ்வளவு பெரிய பொட்டிக்குள்ள ஒரு சின்ன பொட்டி இருக்கு ஓபன் பண்றா இதையும் அம்மட்டுதான் ஓகே இந்த பொட்டிகளை பார்த்தீங்க அப்படின்னா டிபாட் ஜோமோ T8 அப்படின்ற மாடல் ஒரு ரோபோட் வேக்யூம் கிளீனர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி அதுவே எல்லாமே பண்ணிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க இதை ஓப்பன் பண்ணி அப்புறம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரண்ட்டில் இந்த ரோபோட் வேக்யூம் கிளீனர் எப்படி இருக்குது அப்படின்றத போட்டிருக்காங்க பேக் சைடு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க உள்ளற ஃபஸ்ட்டு ரோபோட் வேக்யூம் கிளீனர் இருந்துச்சு கவரை பிரித்தாச்சு என்னென்னதுக்கும் மிஷின் கொண்டு வராங்க எது இது வந்து மாப் போடுறதுக்கு க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு சுற்றி 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 உள்ளே கொண்டு வரும் இதை வந்து மாட்டுவோம் க்ரீன் ஒன்று ரெட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு இவ்வளோ பெரிய பொட்டி அதுக்கப்புறமா இதோட மேக்னட்டிக் சார்ஜர் இந்த சார்ஜர்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய் உட்காந்துக்கிறோம் அப்படின்றாங்க யூசர் மேனுவல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்டிப்பாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்மளுக்கு முழுசாக தெரியாது எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை படித்தே ஆகணும் வாரண்டி கார்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த மாப்பு இந்த மாப் போடுறதுக்கு ஒன்று பார்த்தோம்ல அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு 5 கிளாத் இருக்குது முதல்ல வந்து இந்த மாதிரி ஸ்பான்ஸ் மாதிரி ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ஒரு ஃபில்டர் இருக்குது ஸோ ரொம்ப மைன்யூட்டான டஸ்ட்டை கூட ஈஸியாக வந்து எடுத்து வெளியே போகாத அளவுக்கு வச்சுருக்கிறது தான் இந்த ஃபில்டர் வந்து வச்சுருக்காங்க எக்ஸ்ட்ரா ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க இன்கேஸ் பிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த ரெட் கலர் க்ரீன் கலர் ரெண்டத்துக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சார்ஜருக்கான பவர் கார்டு இருக்குது அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு பாக்ஸ் வந்து யோரமாக போடு இப்போ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவோமா இந்த சக்கரத்தை யூஸ் பண்ணி தான் மெதுவாக மூவ் ஆகும் எல்லா சைடுமே இங்கிட்டு அங்கிட்டு எல்லா சைடும் வந்து மூவ் ஆகிக்கிறோம் இங்கிட்டு ஒரு சக்கரம் இருக்கா இது வந்து திருப்புறதுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த இருக்கு பார்த்தியா இதுதான் க்ளீன் பண்ணும் ப்ரஷ்ஷு இப்போ நம்ம தரையில் வந்து எதாவது முடி இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் அடுத்து இப்போ இந்த ப்ரஷ்ஷை மாட்டிடுவோமா அப்படியே ஃப்ரண்ட்டில் திருப்பினோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 3D ஸ்கேனர் இருக்குது இப்போ நம்ம வீட்டில் என்னென்னலாம் பொருள் இருக்குது எங்கெங்கே என்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அடுத்து கூட்ட போகிறப்போ பார்த்தா அப்படின்னா அதுவே டிடெக்ட் பண்ணி அப்படியே வளைஞ்சு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி இருக்கா இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் இருக்கும் அப்புறம் வந்து இந்த தூசி க்ளீன் பண்ணுற அந்த டப்பா இந்த தூசி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே தான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இது ஒன்ஸ் ஃபுல்லானதுக்கப்புறம் நம்மளோட ஆப்லேயும் நோட்டிஃபிகேஷன் வரும் அதே மாதிரி நம்மளுக்கும் ஒரு பீப் 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 அப்படின்ற மாதிரி சவுண்ட் வரும் அதனால் டக்குன்னு எடுத்து இது பண்ணிக்கலாம் ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும் அப்புறம் இந்த வேக்கம் அதாவது இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு சின்ன க்ளீனர் கொடுத்துருக்காங்க இன்கேஸ் ஏதாவது முடிகிடி சிக்குது அப்படின்னா அதை அறுத்து விடுறதுக்கு ஒரு சின்ன பிளேட் இருக்குது இதுக்கு வந்து இந்த எக்கோவேக்ஸ் டிபாட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தனா தெரியுதா டிபாட் ஜோமோ T8 ஆன்லைன் கட்டுதா ஸோ இப்போ இதை பண்ணோம் அப்படின்னா ஓரளவு ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கா இப்போ நம்ம சும்மா ஒரு ட்ரை பண்ணதில் ஆட்டோவாக க்ளீன் பண்ணும் ஆட்டோவாக க்ளீன் பண்ணிச்சுன்னா எங்கெங்கே என்னென்ன டஸ்ட் இருக்கோ அதுவே போய் பார்த்துட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுவே போய் சார்ஜ் போட்டுக்கிறோம் கஸ்டம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கிற முடியும் லைக் நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணோம் இல்லை நம்மளோட பெட்ரூமை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா க்ளீன் பண்ணிக்கலாம் ஏரியா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா அந்த இடத்த மட்டும் ஒரு 4-5 இடம் அப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கிற முடியும் ஆன் பண்ணுவோமா ஆகா கமான் லோட் ஆகுது நம்ம ரூம் வந்து சர்ச் பண்ணுது எந்த ஏரியாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அதுவே சார்ஜுக்கு போகும்பா இருப்ப இருங்க இருங்க இப்போ சார்ஜ் அதுவே போகும்பா அதுவே பார்க் பண்ணிருச்சு ஸோ இந்த மாதிரி அதுவே க்ளீன் பண்ணிட்டு அதுவே சார்ஜ் போட்டுக்கிறோமா இப்போ ஆன் பண்ணுவோம் அங்கே இது கிடக்கு என்ன பண்ணுது பார்ப்போம் அட்டையை பார்த்துட்டு நிற்கிதா ஏய் அங்கிட்டு போ அங்கிட்டு போ
எடுத்துருச்சு. பாப்போம் உப்பு எடுக்கிறத விட எந்த அளவுக்கு கிளீனிங் இருக்குன்றதை பார்க்கணும். தொட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வா உப்பு நம்ம போட்ட குப்பை மண் முடி நம்ம போட்ட பேப்பரு உப்புமே ஓரளவு நல்லா எடுத்துருக்கு பாரு. இப்போ மாப்போடது வந்து போட்டாச்சு மாப்புக்கு ரெடியாக இருக்குது தண்ணியும் ஊற்றியாச்சு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா. கொஞ்சம் குழம்பையும் ஊற்றி வச்சுருக்கோம் எந்த அளவுக்கு இது க்ளீன் பண்ணுது அப்படின்றத பார்க்குறதுக்கு. வயர் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி பின்னாடி வரும் அப்படின்னாங்க. இப்போ டிடெக்ட் பண்ணி தான் அப்படி பின்னாடி வருது. ஓகே டீபோட் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோபோட் வேக்கம் கிளீனர் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. இப்படிலாம் ஒரு ப்ராடக்ட் நான் சும்மா வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அந்தளவுக்குலாம் எடுக்காது சும்மா டம்மியாக ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குப்பை நல்லா ஒட்டி இருக்க மண் அதுபோல் நிறைய தூசியெலாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே ஓரளவு நல்லா க்ளீன் பண்ணிச்சு. ஆனால் ஒரு ட்ரிப்பில் க்ளீன் பண்ணல அடுத்தடுத்து நிறைய தடவை அதே இடத்துக்கு வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தெடுத்து வந்து க்ளீன் பண்ணிச்சு. அப்படி க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3D டெக்னாலஜியை யூஸ் பண்ணி என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டிடெக்ட் பண்ணுமா. அதில் என்ன மாதிரியான பொருள்லாம் டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸு நம்மளோட ஸ்லிப்பர் டாய்ஸ் மேட்டு பிளாங்கெட்ஸ் அதுபோக வயர் இது எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது பக்கத்தில் போயிட்டு ஏதாவது இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுவே பின்னாடி வந்துருது. அண்ட் இந்த வேக்கம் கிளீனர் உண்மையிலே என்னதான் பண்ணும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். சும்மா நிறைய குப்பை இருக்குது கசகசன் இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்ற அளவுக்குலாம் க்ளீன் பண்ணாது. நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி முடிஞ்சு சின்ன சின்ன தூசி சின்ன சின்ன மண் தரம் வந்து கொஞ்சம் நிறுநர் இருக்கும்ல அந்த மாதிரி நேரங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளாங்கெட்டு கார்பெட்லாம் நம்ம தரையில் போட்டிருப்போம்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும். அப்படி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மாப் போடுறது அப்படின்னாலும் மாப் போட்டுக்கலாம். மாப் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறதுன்னே ஒரு தனியாக ஒரு இடம் வச்சிருந்தாங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு மாப் போடுறது நம்ம பிளக் பண்ணோம் அப்படின்னா மாப் இங்க் ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வாய்ஸே வந்து வருது. ஸோ க்ளீனிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக சூப்பராக க்ளீன் பண்ணிச்சு அப்படின்லாம் இல்லை. ஓரளவு க்ளீன் பண்ணிச்சு சில நேரங்களில் சில இடங்களில் நெருநெருன்னு இருக்கு. அது அடுத்தடுத்து ஒரே இடங்களுக்கு வர்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுது. மாப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வைப்ரேஷன் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதனால் முடிஞ்ச வர நல்ல அடியில் இருக்க எல்லா டஸ்ட்டையுமே க்ளீன் பண்ணி எடுத்துருந்தாங்க. அந்த மாப்பிங்கை நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ தண்ணி வரணும் கரெக்டான அந்த தண்ணி லெவல் எவ்வளோ வரணும் அப்படின்ற எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த க்ளீனிங் ப்ராசஸில் நீங்கள் வந்து ஷெட்யூல் போட்டுக்கலாம். நைட்டு தூங்குறப்போ வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம விடியறதுக்குள்ள இது பண்ணோம் அப்படின்னா அதுவே க்ளீன் பண்ணிட்டு அதுவே போய் சார்ஜில் உட்காந்துக்கிறோம். அந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணிக்கிற முடியும். உள்ள இருக்க பேஸ்கெட்டை மட்டும் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணணும். இன்கேஸ் பேஸ்கெட் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா பீப் பீப்னு சவுண்ட் வரும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு ஆப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்பையும் நம்மளோட பேஸ்கெட் வந்து க்ளீன் பண்ணிக்கிற முடியும். சார்ஜிங்கை பொறுத்தவரை க்ளீனிங் எல்லாமே பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காகவும் சார்ஜ் போட்டுக்கிறோம். இல்லை ரிட்டன் டு சார்ஜர் அப்படின்னு ஆப்பில் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய் சார்ஜில் உட்காந்துக்கணும். நம்ம தனியாக போய் சார்ஜ் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆப்பை பொறுத்தவரை ஈகோவேக்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணணும். எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு சின்ன மேப் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிடும். அப்படி மேப்பாக கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த ரூம் கிச்சன் தனியாக பெட்ரூம் தனியாக இந்த மாதிரி ஒவ்வொரு ரூமையும் தனித்தனியாக டிடெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னாலும் குறிப்பிட்ட அந்த ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிக்கிற முடியும். இல்லை இந்த இடத்த க்ளீன் பண்ணக்கூடாது இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா அந்த இடத்தையும் வந்து நம்மளால் க்ளோஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி ஒரு விர்ச்சுவல் வால் வந்து கிரியேட் பண்ணி அந்த இடத்துக்கு மேலே போக வேணாம் அப்படின்றதையும் இங்கேயும் நம்மளால் செட் பண்ணிக்கிற முடியும். அண்ட் ஃபைனலாக அதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரோபோட்டில் தான் அதிக பேட்டரி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இந்த கம்பெனியில் 5300 எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டினியூவாக 3 நேரம் இந்த ரோபோட் வந்து ஒர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணி அதுவே சார்ஜும் போட்டுக்கிறோம். நம்ம சார்ஜ் போட தேவையில்லை அப்படின்றாங்க. இது எல்லாமே ஓகே தான். ஃபைனலாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 44,300 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 45,000 ரூபாய். ஸோ 45,000 ரூபாய்க்கு வாங்கி க்ளீன் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் யோசிங்க. டெக்னாலஜி நல்லா இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதுக்கேற்ற ஒரு வீடு அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பொருள்லாம் உண்மையாகவே ஒர்த்து அப்படின்றது கேட்டாப்பில் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெயிட் மிஷின் மாதிரி இருக்குது. வெயிட் மிஷின் மாதிரி இருக்குங்க, ரைட்டு தான். ஸோ நம்ம ஏரியாவில் இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் எந்த அளவுக்கு ஒர்த்துன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாது ஹானஸ்டாக சொல்லணும்னா. ஆமாம், நம்மளுக்கு ஃப்ரீயாக சென்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்காக செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா. இன்கேஸ் நல்லா வீடு கட்டினாலுமே 45,000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் இதை வாங்குவீங்களா? அதுக்கு ஒரு ஆள் வேலையை போட்டு கூட நீட்டாக ஒரு 10,000 சம்பளத்தை கொடுத்து ஒரு 4-5 மாதம் ஓடிடும் இல்லையா? இது எப்போ என்ன ஆகுதுன்னு தெரியல. நம்ம வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா மேலே ஏறி விளாண்டுருக்கேன், அப்போ உடஞ்சி போயிடும். பெரிய வீடு கட்டுறோம் அந்த மாதிரினா கூட ஹைடெக்காக இருக்கு அந்த மாதிரினா ஓகே. இதில் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அந்த சென்சார் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. எங்கள் காலில் இடிக்கிற மாதிரி இருக்கு, காலில் வந்து கூசுற மாதிரி இருக்கு, சில இடங்களில் போய் இடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சில நேரங்களில் ரேராக பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று ஒரு தடவை ட்ரை பண்ணோம், அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓரளவு அக்யூரசி ஓரளவு நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு. அந்த எம்டி சர்ஃபேஸ்னா நல்லா அந்த எம்டி சர்ஃபேஸ் மாதிரி நம்மளோட வீடியோ கண்டிப்பாக இருக்காது.
விட்டுறது குட்டி குட்டி தூசியம் மட்டும்தான் எடுக்குது. அப்போ நம்ம வீட்டில் தரையில் எந்த பொருளுமே இல்லாமல் இருக்கணும். ஆனால் நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி இருக்காதே. அதான் நானும் சொல்கிறேன், நம்ம ஊரில் லேடிஸ்லாம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு, நம்ம அம்மா அவங்களாம் யூஸ் பண்ணுறதுக்கு நாலேஜ் போதுமான நாலேஜ் வந்து இன்னும் போதுமான நாலேஜ் கிடையாது. கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. எதுக்கு ரெண்டு செய்ய ரெண்டுச்சுனே நமக்கு தெரியல ஒன்றும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இது எந்த அளவுக்கு இப்போ செட் ஆகுன்றது தான் கேள்வி. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு வேணா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு வந்து ஒய்ஃபு நம்மளோட பசங்க நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய இடங்கள்ல சில இடங்கள்ல பெருசா அந்த சென்சார் நல்லா ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனாலுமே ப்ராடக்ட் நல்லா இருக்கு. இப்போதைக்கு இந்த இதுக்குள்ளே இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி தான் எங்களோட ஒப்பீனியன். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். 45,000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா? 45,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணுது அப்படின்றாங்க. உங்கள் வீட்டில் அது செட் ஆகுமா? இது மாதிரி எது தோணாலும் கீழே கமெண்டில் தட்டி விடுங்க. இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் பற்றி நாளைக்கு இதே மாதிரி ஒரு சம வீடியோவில் பார்க்குறேன். ரொம்ப நன்றி.